வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் ரேட்டில் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, 12,000 ரூபாய் பட்ஜெட்டில், ரியல்மி C25Y. இதோட மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது இது பட்ஜெட் செக்மெண்ட்னால ரொம்ப டைம் எடுத்து 20 நாள் 3 வாரம் எல்லாம் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஃபோனில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத கொஞ்சம் குயிக்காகவே நம்ம செக் பண்ணி ரிசல்ட் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச், புதிய டெக் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், சிம் எஜெட்டர் அவ்வளோதான் அதுக்குள்ளாடி இருக்குது. இதுக்கப்புறம் பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பேக்கிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை ஒதுக்கிடலாம். இதை தவிர இந்த பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா கேபிள் வருது. டேட்டா கேபிள் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான கேபிள் தான், ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு 18 வாட்டில் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனை பொறுத்த மட்டும் பார்க்கும்போதே தெரியுது பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனு பார்க்குற அந்த ஃபீல் தான் வருது. ஆனால் குவாலிட்டி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகல, நல்லா பண்ணியிருக்காங்க. நோக்கியா எப்படி சின்ன பட்ஜெட்டில் ஃபோன் இறக்குனாலும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி குவாலிட்டி இதில் தெரியுது பார்க்கும்போது. தென் இதில் என்னென்ன இருக்குங்கிறத இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் மெயினான ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு 11,000 ரூபாய் பட்ஜெட்டில் 50 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்க போனீங்கன்னா பேக் சைடு கேமரா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்லா இருக்காது. இதில் ஒரு சில சாம்பிள்ஸ் நான் எடுத்துருக்கிறேன், அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அது நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் செக் பண்ணி பார்த்தா இன்னும் டீசெண்டான ரிசல்ட் நமக்கு இன்னும் வரும். ஆனால் இது வந்து கம்மி பட்ஜெட்னால அவ்வளோ டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் டெஸ்டிங்காக நிறையவே பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் இதை குயிக்காக கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா பேக் சைடை பார்க்கும்போது தெரியும் மெயின் 50. அதுக்கப்புறம் இன்னும் 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து மேக்ரோக்கு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இன்னும் 2 மெகாபிக்சல் கேமரா பிளாக் அண்ட் ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. புதிய ஒரு முயற்சி, அதாவது C21லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயும் BW லென்ஸ் தந்திருந்தாங்க. இதையும் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபிக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுவும் பரவாயில்ல, இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் T610 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ப்ராசஸர். ஆனால் இதை கம்ப்யூட்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடய கோரை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா 2 பார்ட்டாக இதை பிரித்து விட்ருக்காங்க. ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது, இன்னொரு பார்ட் வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் இருக்குது, அதாவது தூங்குற மாதிரி இருக்குது. எப்போ வந்து ப்ராசஸருக்கு லோடு கொடுக்குறோமோ அந்த டைம் வந்து ஆன் ஆகுது, அது முழிச்சிக்குது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, 2 பார்ட்டாக பிரித்து அப்படி பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து 4GB ரேம் என்கிட்ட வந்து இருக்கிறது, 4GB ரேம். அப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128GB தந்திருக்காங்க. அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க 18 வாட்டில் குயிக் சார்ஜர் தந்திருக்காங்க, 5000mAh பேட்ரி. இதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் தந்திருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் அதில் இன்ஸ்டன்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் வச்ச உடனே அது அன்லாக் ஆகிடும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. முன்னாடி இருந்த பட்ஜெட் மாடல்லையும் அதை கொண்டு வந்திருந்தாங்க, இதுலேயும் அப்படியே தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது, அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஓஎஸை பொறுத்த மட்டில் ஆண்ட்ராய்டு 11 பயன்படுத்தியிருக்காங்க. 11 பொறுத்த மட்டில் இந்த ஃபோனில் லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஓஎஸில் பெரிய அளவுக்கு மேஜர் சேஞ்ச் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன டிங்கரிங் வேலை பார்த்துருக்காங்க, அங்கங்கே கொஞ்சம் விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை வாங்கி வேறு மாதிரி புதிய புதிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொண்டு தருவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட பண்டிலாக வந்து பேக்கேஜை வாங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போதும் நிறைய பிரச்சனைகள் வரும். சில பிராண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் அந்த ஓஎஸை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அவங்களுடைய கஸ்டம் ரோமை. அப்படியே சில பிராண்ட்ஸ் இருக்குது, அதனால் இவங்க யோசிச்சிருப்பாங்க போல் இருக்குது, அதில் உள்ளாடி போய் ஆர்கிடெக்சர்லாம் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல் இருக்குது, அதனால் சின்ன சின்ன இது தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல்னு இல்லை, கேம் விளையாடலாம், சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம், பப்ஜி எல்லாம் விளையாடுனீங்கன்னா ஓகே, கொஞ்ச நேரம் அது ஹேங் ஆகாத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. இனி கேமரா சாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்டது, அதாவது 50 மெகாபிக்சல் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட்டு தான். எப்படி வந்து டீட்டெயில்ஸ் கவராக இருக்குங்கிறத பாருங்கள். என்னை பொறுத்த மட்டும் இந்த 11K பட்ஜெட்டுக்கு கேமரா டீசெண்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதுக்கு இன்னும் 2 சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், இதை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். 2வது சாம்பிளை பாருங்கள், பரவாயில்ல. உங்கள் திருப்திக்காக இன்னொரு சாம்பிளும் காமிக்கிறேன், 3வது சாம்பிளை பாருங்கள், இதை பாருங்கள். நல்லா தான் வந்திருக்கு. அப்புறம் பிடபிள்யூ லென்ஸ் மூலிமா எடுக்கப்பட்ட ஷார்ட் டைம் பாருங்கள், இதை பாருங்கள். இனி உங்களுக்கு மேக்ரோ சாம்பிள் காமிக்கிறேன், இதை பாருங்கள். மேக்ரோ நினச்சதை விட நல்லாயிருக்கு, பட் நீங்கள் ப்ரோ லெவலுக்கு யோசிக்காதீங்க. நான் இதை விட ரொம்ப மோசமாக வரும்னு நினச்சேன், ஆனால் நல்லா வந்திருக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள், லைவ் ஆடியோ தான். இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். 8 மெகாபிக்சல் கேமரா பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் குறை இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளை பாருங்கள். நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். கேட்குறது வந்து லைவ் ஆடியோ தான், விண்டு லைட்டாக அடிச்சிட்டு இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் படி பார்க்க போனால் குறையுதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வீடியோ குவாலிட்டி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபேஸ் எல்லாம் எனக்கு தெரியுது, பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல, ஏன்னா 10,000 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் கூட போட்டிருக்காங்க, 50 மெகாபிக்சல் கேமரா தராங்க. அப்படி பார்க்க போனால் ஓகே, பெஸ்ட்டாக வேணால் ரேட்டு கூட வரும்போது ஃபோனும் நல்லா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் வரும், எதிர்பார்க்க முடியும், வேறு எதுவும் நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும், இருக்கிறத அப்படியே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இவ்வளோதான், எல்லா சாம்பிள்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓவரலாக இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறத. தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நான் வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். நம்முடைய நண்பர்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி தான், கேட்ஜெட்ஸ் ஆக இருந்தாலும் சரி தான், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு tamilcoupon.com அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதாவது நிறைய பிராண்ட்ஸ் கிட்டே பேசி உங்களுக்கு கூப்பன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு பொருள் நீங்கள் வாங்கும்போது கம்மி பட்ஜெட்டில் வாங்கும்போது எங்களுக்கு திருப்தி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கோங்கிற அந்த திருப்தி எங்களுக்கு வரும். அதுக்காக அந்த முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா இன்னொரு அப்டேட்டில்.